अच्छिदनंदय विश्वत्पत्ति हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णय वैं नुम रागीचा वदने लीर से च वक्षसि यस्यास्ते हृदये ये संवत् तम नृसींहमं हम भजे जन्मा यदरतवभ स्वराट तेने ब्रह्मदिवे मुह्यं यत्सूरयः तेजो वारिमृद यथ यत्र यगो मृषा धा स्वेन सदा सत्यं परं धीमहि यर्हि आलयेष्वपि सतां न हरे कता पाखंडिनो द्विजजनाः वृषला नृदेवाः स्वाहा स्वधा वशडिति गिरो नयत्र शास्ता भविष्यति कलेः भगवान् युगान्ते सर्गे तपो अहम ऋषयो नवये प्रजेशाः स्थाने च धर्म मख मनु अमर अवनीशाः अन्ते तु अधर्म हर मन्युवशासुराद्याः விபூதய மாயாவிபூத்தையுருஷக் பாஜக விஷ்ணோர் பார்த்திவெஸ்க்ரிபு தன்னுடைய அந்த ஒரு அனுக்கிரமணிக்க மாதிரி ஒரு இண்டெக்ஸ் போடுற மாதிரி விஷ்ணுனுடைய அவதாரங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதை முடிக்கும் பொழுது கன்க்ளூஷன்ல ஆஹ் உங்களுக்கு ஒரு பத்து ஸ்லோகம் அங்க வருது பகவானுடைய மகிமையை பத்தி சொல்லக்கூடியது எப்பொழுது இந்த கலியில உங்களுக்கு வந்து பலவிதமான அஹ் அதர்மங்கள் தலை தூக்கும் பொழுது அப்போ சாஸ்தாவாக கலி கல்கி அவதாரம் எடுத்து பகவான் வரப்போறார் அப்படின்னு சொல்லி அவதாரங்களை முடிச்சார் முடிச்சுட்டு அவருக்கு ஏராளமான சக்திகள் உண்டு அந்த சக்தி இந்த உலகத்துல ஆரம்பத்துல என்னென்னலாம் விபூதிகள் இருக்கோ அந்த விபூதிகள் அதாவது சக்தி எப்படி இருக்குன்னா அவருடைய மாயா விபூதிகளை சொல்றார் சிருஷ்டி ஆரம்பத்துல இருக்கக்கூடிய தர்ம முறை தர்மத்தை கடைபிடிக்கும் தர்மபராகவா இருக்கக்கூடிய பல அவதாரங்களை முதல்ல சொல்லிட்டு சரி சிருஷ்டி முடியும் பொழுது பிரளய காலத்துல அந்தே அதர்ம அதர்ம வழியில இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்தெந்த ஏன்னா சிருஷ்டியில எப்படி பிரம்மாவுக்கு ஒரு சக்தி அதிகமோ அது போல பிரளயத்துல வந்து சிவனுக்கு வந்து சக்தி அதிகம் அதர்மத்துல இருக்கக்கூடியதுங்கிறது மாத்திரம் இல்ல அதர்மும் அவருடைய ஒரு மாயா விபூதி சிவனும் பிரளயத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிவனும் ஒரு மாயா விபூதி அந்த பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு மாயா கலப்புனால வரக்கூடிய ஒரு விபூதி ஒரு ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் மேலும் அந்த விஷ்ணுனுடைய வேத வாக்கியத்தினுடைய ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த ஸ்லோகத்துல கொடுத்தார் கடைசியா முடிச்சோம் அத விஷ்ணுன்னு வீரிய கணனாம் கதமோ அருகதி அவருடைய மகிமைய புரிஞ்சுக்கிறதுக்கு யாரால முடியும் இந்த உலகத்துல புழுதிய வந்து என்றேன்னு ஒருத்த ஆரம்பிச்சான்னா அவனுக்கு கூட அருகதை இருக்காங்கிறது சந்தேகம்தாங்கிற மாதிரிதான் ஆரம்பிச்சார் அவர் என்ன அவதாரத்தை எடுத்து சொல்லும் பொழுது இந்த உலகத்தை அதாவது எப்பொழுதும் சஞ்சலமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் உரு கம்ப யானம் சாதாரண ஒரு சஞ்சலம் இல்ல நம்ம ஒரு பதார்த்தத்தை இந்த பக்கத்துல இருந்து அங்க வைக்கிற மாதிரி ஒரு சஞ்சலம் இல்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு அத்தனை ஒரு கம்பம் ஒரு சலனம் இருக்கக்கூடிய இந்த சத்தியலோகம் வரையில் இருக்கக்கூடிய உலகத்தை அதனுடைய ஒரு நிலையிலேருந்து அசையாமல் எவ்வாறு இவர் வந்து கால வைக்க முடியுமோ அந்த மாதிரி கால வச்சு மகரிஷி இவர் வந்து அப்படியே காப்பாத்தினார் இந்த உலகத்தை திருவிக்ரம அவதாரத்துல இவருடைய மகிமையை சொல்ல முடியும் அப்படின்னு பிரம்மா ஆரம்பிக்கிறார் அந்தம் விதாமி அகம் அமி அடுத்தது அமி அக்ரஜாஸ்தே மாயா பலசிய புருஷஸ்ய குதோ அபரேயே காயன் குணான் தச சதானன ஆதி தேவஹா சேஷோ அதுனாபி சமவசியதி ந அஸ்ய பாரம் இவருடைய மகிமைய சொல்ல முடியாது யார் யாரால முடியாதுன்னா என்னாலையும் முடியாது ஒன்னாலையும் முடியாது இந்த பிரஜேஷாஹா உன்னுடைய அண்ணாக்களான பிரஜாபதிகளாலையும் அப்ப மத்தவளை பத்தி என்மாத்திரம் என்ன சொல்றது அதை பத்தி அப்படிங்கறது இதெல்லாம் அர்த்தாபத்தி அலங்காரம்னு பேரு அந்த இடத்துல கை கிமுத்த அப்படின்னு சொல்றது அந்த கைமுத்திக நியாயம் சொல்லும் பொழுது மத்தவாளை பத்தி என்ன அப்படின்னா மத்தவாளால கண்டிப்பா முடியாதுங்கிற அர்த்தத்தை நம்ம வந்து அஹ் டெட்யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல அகம் அமீமுனையா இங்க பிரம்மா சதுர்முக பிரம்மா இந்த முனிவர்கள் மேலும் தே அக்ரஜாகா உன்னுடைய உனக்கு முன்னாடி பிறந்தவர்கள் மத்த ஒன்போது நவ பிரஜாபதிகள் இவர்கள் எல்லோருமே புருஷசிய மாயாபலசிய புருஷசிய மாயைய கையில் வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பரம்பொருள் பிரம்மஸ்வரூபம் வெறும் மாயை இல்லாத வந்து வெறும் பிரம்மஸ்வரூபத்தை வந்து அடுத்த ரெண்டு மூணு ஸ்லோகத்துல சொல்ல போறாரு சுத்தம் பரம் ஏன் அதை பத்தி தெரிய முடியாதுங்கறத பின்னாடி சொல்ல போறாரு அந்த மாயாங்கிறது வந்து மமமாயா துரத்தயாங்க ஆஹ் தேவி தெய்வி ஹேஷா குணமயி மமமாயா துரத்தியா மாமே வையே பிரபந்தந்தே மாயாமே இந்த தரந்திச்சரந்திச்சே மாயா தூரத்தை இந்த மாயைய தாண்டுவதுங்கிறது முடியாது என மாயினுடைய காரியம் எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது எவ்வளவு மித்திய சொல்லிட்டோம்னா அது வந்து ஒவ்வொருத்தருனுடைய ஒரு கல்பனைக்கு ஏத்தா மாதிரி விஷயங்கள் மாறிண்டே இருக்க போகிறது அதனால மாயாங்கிறத ஒரு பலமாக வைத்து கொண்டிருக்கும் அந்த புருஷன் அந்த புருஷனுடைய அந்தம் முடிவு என்ன ஒன்னொன்னா நம்ம வந்து லிஸ்ட் போட்டுட்டே வந்தோம்னா முடிவுங்கிறது எங்க அது தெரியல ந அகம் நிதாமி அந்தம் அகம் ந விதாமி எனக்கு தெரியாது அமி முனையாக ந விதந்தி இந்த ஆஹ் இந்த முனிவர்கள் எல்லாருக்கும் தெரியாது மேலும் தே அக்ரஜாகா அப்படி ந விதந்தி அவர்களுக்கும் தெரியாது இந்த பகவானுடைய ஒரு அந்தம் பாரம் அதாவது அவருடைய ஒரு எக்ஸ்டென்ட் ஆஃப் கேப்பபிலிட்டி என்னங்கிறது யாராலையும் ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியாது குதஹா அபரே மற்றவர்கள்லாம் எப்படி ஏ அபரே தே மற்றவர்கள் மற்றவர்கள்லாம் இருக்காலே அவர்களால மற்றம் எப்படி முடியும் முடியாது அப்படின்னு கன்க்ளூஷன் இதுல வந்து கடைசியில சரி குணங்கள் தெரிஞ்சவர் யாருன்னா அவருடைய அம்சாவதாரமா இருக்கும் சேஷன் அந்த சேஷனே வந்து ஆயிரம் தலைகளை வைத்து ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு குணத்தை வந்து சொல்லணும்னு ஆரம்பிச்சு பண்ணணும்னு பார்த்ததுன்னா கூட அந்த முடியலையா இன்னி வரை அப்படிங்கிற அடுத்த லைன்ல காயன் குணான் தசசதானா ஆதி தேவா சேஷா அதுனா அப்படி அஸ்ய பா குணான்னு காயன்னு பாரம் ந சமவசிய அண்மையும் அப்படி இவருடைய குணங்களை பாடணும்னு ஆரம்பிச்சவர் யாருன்னா தசசதானஹா தசசத பத்து நூறு அப்படின்னு ஆயிரம் தலைகள் ஆனனம் ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதி தேவகா முதன்மையாக இருக்கும் தேவன் யாரு சேஷன் ஆதிசேஷன் ஆதிசேஷனானவன் ஆதிங்கிற ஒரு அதாவது சேஷ சேஷிங்கிறது எடுத்துட்டோம்னா வைஷ்ணவ கான்செப்ட் அது விஷிஷ்டாத்யத்தினுடைய ஒரு பரம கான்செப்ட் அது சேஷன்னுங்கிறது வந்து எல்லாருமே தான் அந்த இடத்துல சேஷிங்கிறது உங்களுக்கு பகவான் இந்த பார்ட்ஸோட இருக்கக்கூடிய ஹோல் அவருதான் அப்போ சேஷங்களை கொண்டிருக்கும் சேஷி பகவான் இதுல ஆதி சேஷன் சோ முதல் பார்ட்டா வந்தது நமக்கு ஆதிசேஷன் அவர் தான் வந்து பிரதம அம்சம் அவருடையது சோ ஆதி தேவஹா சேஷகா அவருக்கு ஆயிரம் தலைகள் உண்டு அந்த ஆயிரம் தலைகளை வைத்தும் அஸ்ய குணானு காயன்னு இந்த பரம்பொருளினுடைய குணங்களை பாடிக்கொண்டு பாடிக்கொண்டே இருக்கிறார் அப்பொழுது அதுனா அப்படி பாரம் சமவசிய ந சமவசியதி அந்த எல்லையை இன்னும் முடிக்கல அவர் அவரால் ந பிராப்டோதி இத்தி அர்த்தா இன்னமும் அந்த எல்லையை அவரால் வந்து சரி நான் பாடி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல முடியல ஒரு சிம்பிள் மேட்டர் எடுத்துட்டோம்னா அது எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஒரு சின்ன புத்தியில நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு லௌகிகமாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நமக்கு வந்து புரியும் குணங்கள்னா என்ன ஒரு பத்து குணங்களை எடுத்துப்போம் அதை சொல்லி முடிச்சோம்னா ஆயிடுத்து வரலயோ லிஸ்ட் முடியறதோ இல்லையோ அப்படின்னு எடுத்துப்போம் இப்போ பாட்டு கத்துண்டு முடிச்சாச்சான்னு சில பேர் கேள்வி கேட்பான் அது வந்து பாட்டு கத்துக்கிறவாளுக்குதான் அது தெரியும் அது முடிக்கிறதுங்கிறதே கிடையாதுன்னு எத்தனையோ பாடல்கள் இருக்கோ எத்தனையோ ராகங்கள் இருக்கோ அந்த ஒவ்வொரு ராகத்துக்கு எத்தனையோ டைமென்ஷன்ஸ் இருக்கும் அது பாட்டு கத்து முடிச்சோம்ட்டியா பத்து வருஷமா கத்துன்னு இருக்கியே நீ முடிச்சிருப்பியே நேரம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அது எவ்வளவு ஒரு ஒரு சிறுவள்ளத்தனங்கிறது நமக்கு தான் தெரியும் அந்த மாதிரி இந்த பகவானுடைய குணங்களை பாடுறதுங்கிறது அதுக்கு எல்லைங்கிறதே கிடையாது நாந்தம் விதாமி அஹம் அமி முனையஹா அக்ரஜாஹா தே மாயா பலசிய புருஷஸ் குதோ அபரே இத வந்து நம்ம எப்படி வந்து மற்றவர்கள்லாம் இத முடிச்சுட்டான்னு எப்படி சொல்ல முடியும் அதுல வந்து பிரதம சேஷனாக இருக்கக்கூடியவர் காயன் குணாந்தசதானா ஆதி தேவகா சேஷோ அதுனா நான் சமவசியதிசிய பாரம் அந்த எல்லையை பார்க்க முடியல இன்னை வரைக்கும் சேஷனால அடுத்தது சகவன் தயேத் அனந்த சர்வாத்மன ஆசிரபதி நர்லீக்கம் துஸ்தராம் அதித்தர்த்திச்சேவமீகே வார்த்தைகளே ரொம்ப வித்தியாசமான வார்த்தைகள் பாகவதத்துல ஒரு லாங்குவேஜ் லெவெல்லையும் அதை ரசிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் அதுல போடுவர் கே அப்படி விதந்தி தேரன் திருப்பா இ அந்த கனெக்ஷன் பாருங்க முந்தின ஸ்லோகத்துக்கும் இங்கேயும் ஒருத்தருக்கும் அவருடைய மகிமை தெரியாது யாருமே அவரை பத்தி பாடி முழுக்க முடிக்க முடியல அப்போ எப்படி முக்தி இதை முடிச்சான்னா முக்திங்கிறது வரும் இந்த ஒரு சரி ஐ சொன்னா அடுத்த லெவல் மோக்ஷம் அப்படின்னு தாண்ட முடியும் அப்படின்னா ந கேபி ஒருத்தருக்குமே அவருடைய பாரம்ப அந்த அந்த எல்லை தெரியலங்கிற பட்சத்துல எப்படி அவளுக்கு முக்தி ஏற்படும் அப்படின்னு கேட்டா தற்கிருப்பையா ஏவ அந்த கண்ணனுடைய கிருப்பை வேணும் அந்த கிருப இல்லைன்னு இங்க வந்து ஓரணவும் அசையாது அதுக்கு இந்த ஸ்லோகம் சயேவ அந்த வந்து வந்து உன் அவர் கையை பிடிச்சு இழுக்கணும் அப்பதான் நமக்கு வந்து விடு இல்ல நம்ம வந்து அதாவது ஞானம் பக்தி எல்லாம் இருக்கலாம் நம்ம பத்து ஸ்டெப் வைக்கிற சேர்ந்தா பகவான் அங்கே இருந்து வந்து கை கொடுப்பான் அதுல வந்து ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு ஸ்ரத்தாங்கிறது இருக்கணும் ஏஷாம் சயேவ பகவான் தயேத் அனந்த சர்வாத்மனா ஆசிரித பதகா எதி நிர்வியலீகம் நிர்வியலீக்கம் எந்த ஒரு மாயையினுடைய ஒரு டச்சே இல்லாமல் அதாவது நிர்வியலீக்கம்ங்கிறச்சு ஒரு பொய்மை இல்லாமல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது அந்த வியலீக்கம்ன பொய் ஒரு மாயா எந்த ஒரு நித்யாஸ்வரூபமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்ததுன்னா அப்பொழுது பகவான் தயையே ஆமா அனந்த அந்த பகவான் எப்படின்னா அனந்தோமே தானே அவர் கூட பாட முடியாத அவர் அனந்தன் அவனுக்கு பேரு அததான் இங்க வந்து கனெக்ஷன் போட்டு கொடுக்கிறார் நமக்கு அனந்தகா பகவான் அனந்த அனந்தகா பகவான் அவரேயே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அந்த இடத்துல அவரே தயையேத்து நிர்வியலீக்கம் கபடம் இல்லாமல் சர்வாத்மனா அப்பொழுது நிர்வியலீகம் எந்த ஒரு கபடமும் இல்லாமல் சர்வாத்மனா முழு சரண்டரோட யாரு ஆசிரித பதகா அந்த பகவானுடைய திருவடியில ஒரு வந்து ஆசிரியத்து இருக்கார்களோ இது வந்து ஆசிரித பதகான்னுட்டு பகவானுக்கு தான் அட்ஜெக்டிவா போறது எஸ்மின் யாருட எஸ்ய பாதம் சர்வே ஆசிரித்தாகா அது கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப நம்ம வந்து சமஸ்த பதத்துக்கு விக்கிரவாக்கியம் தேடின்றதுன்னா கஷ்டம்தான் இதுக்கு வந்து சூத்திரம் இருக்கா அப்படின்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டம் அதனால அர்த்தம் புரிஞ்சுட்டு போயிடுவோம் சோ யாரு இவர்களுடைய இவனுடைய காலில் திருவடியில் சரணடைகிறார்களோ அவர்களுக்கு இவ தயவை காண்பிக்கிறான் தயையே தயை புரிகிறான் நிர்வியலீகம் சர்வாத்மனா எந்த ஒரு கபடமும் இல்லாமல் எல்லா விதத்திலும் பட்ட திருவடிகளை உடையவனான அவன் அதுக்கப்புறம் அஹ் எதி ஒருவேளை இந்த மாதிரி பண்ணானே ஆனால் அந்த பண்ணவர்களுக்கு ஒரு நிமிஷம் நான் இந்த இடத்துல தயே ஆஹ் கரெக்ட் எதி நிர்வியலீகம் ஆசிரிதபதா சன்னு அப்பொழுது அனந்த பகவான் தயையேத் ஏஷாம் தயையேத் தே அப்படின்னு கனெக்ஷன் அங்க அந்த எத்து தத்துக்கு வந்து இல்லைன்னா கனெக்ஷன் வரவே வராது ஏஷாம் தே அங்க வருது எவர்களுக்கு தயவை காண்பிக்கிறானோ பகவான் தே அவர்கள்தான் துஸ்தராம் தேவமாயாம் அதிதரந்தி அதிக்கிராமந்தி அவர்கள்தான் இந்த தாண்ட முடியாமல் இருக்கக்கூடிய தேவமாயையை தாண்டுகிறார்கள் அந்த மமமாயா துரத்தியாங்கிற இடத்துல மாமேவ ஏ பிரபத்தியந்தே நிர்வியலீகம் சர்வாத்மனா ஆசிரித பதாகா அந்த கீத ஸ்லோகத்துக்கு இங்க வந்து உங்களுக்கு கம்பேரிசன் குண தைவீகேஷா குணமயி அதனாலதான் மாயாபலசியான முந்தின ஸ்லோகத்துல கொடுத்தார் மம மாயா துரத்தியாங்கிற துஸ்தராம் தேவமாயாம் தேவனுடைய மாயை அந்த தேவன் யாரு முன்னாடி சொல்லப்பட்ட பகவான் அனந்த இப்ப இதை எப்படி தாண்ட முடியும் அப்படின்னு மாமேவ ஏ தான் மாயாமேதாம் தரந்திதே அப்பொழுது சர்வாத்மனா ஆசிரித பதகா அஹ் அப்படி இருக்கும் பொழுதுதான் எவர்கள் இந்த பகவானிடத்துல அந்த பகவான் யாரிடத்துல இந்த தயவை காண்பிக்கிறானோ தன்னை கம்ப்ளீட்டா பிரபத்தி பண்ணிருக்காளோ அவர்கள்தான் தே துஸ்தராம் தேவ மாயாம் அதி தரந்தி மேலும் ஏஷாம் இவர்களுக்கு இத தனி சென்டென்ஸா எடுத்துன்றோம் அடுத்த லைன் இவர்களுக்கு வந்து குவாலிபிகேஷன் என்ன து மாயைய தாண்டரா சரி பகவான் இடத்துல கம்ப்ளீட்டா பிரபத்தி பண்ணியாச்சு கரெக்ட் அதுவும் ரைட் தான் ஆனா இதை இதுல வந்து ஒரு லட்சணம் என்ன அவர்களுக்குன்னா பிரத்யமேவ தேஷாம் மாயா தரணம் இத்தியாக நம்ம வந்து இந்த அதாவது ஜீவன் சதி முக்தகாங்கிறதுக்கு பாயிண்ட் அவர்கள் வந்து இந்த தேகத்துல இருந்து கொண்டே இந்த தேகத்துல மமா அகம்ங்கிற அபிமானம் அவளுக்கு இல்லை இல்லாதபடிக்கு போக்கிடுறதுனால அந்த தேவமாயைய தாண்டான்னு சொல்றோம் சரி தேவமாயைய தாண்டதுன்னா என்ன அது ஒரு நதி இங்க இருந்து படகு வச்சுட்டு அந்த பக்கம் போகிறதுங்கிறது இல்லை இந்த இடத்துல அதை எப்படி தாண்டா அதனுடைய லட்சணம் என்ன எப்படி அப்படின்னா ஏஷாம் அந்த தீரனுக்கு ஸ்வ ஸ்ரீகால பக்ஷியே ஸ்வநாயி ஸ்ரீகால நரி இது ரெண்டுத்துக்கும் இறையா போகிற இந்த தேகம் அத வந்து ஸ்வ ஸ்ரிகால இது வெறும் தேகம்தான் பாடி அந்த பாடி எப்படி நாய்க்கும் நரிக்கும் அது இறையா போக போறது அப்படிப்பட்ட இந்த தேகத்துல மம அகம் இதி தீஹி ந இது என்னுடையது இது நான் அப்படிங்கிற ஒரு புத்தி அங்க கிடையாது அவர்களுக்கு இதுதான் லட்சணம் அவ தாண்டியாச்சு பகவான் அவளுக்கு வந்து கை கொடுத்தா இந்த லட்சணங்கள் எல்லாம் நம்ம பாக்குறது என்னன்னா பகவான் ரமணர் இருந்தார் அனஸ்தீசியாவும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் எனக்கு நீ ஆபரேஷன் பண்ணுன்னாரு அதுதான் அங்க தேகத்துல அவளுக்கு அனுபவிக்கிறது அவளும் அனுபவிப்பா தேகத்துல ஒரு பற்றுதல் இல்லைன்னா அனுபவிக்க போறது அவ்வளவுதான் அங்க அதுதான் அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் பிட்வீன் நார்மல் பீப்புள் அண்ட் இது யதி அந்த மாயைய தாண்டினவர்கள் ஏஷாம் சயேவ பகவான் தயையே தனந்தா சர்வாத்மனா ஆசிரித பதா யதி நிர்வலீகம்

உடனே கான்ட்ரடிக்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கும் தெரியல உனக்கும் தெரியல அந்த அந்த எல்லையினுடைய விஷயம் தெரியல அப்படின்னு ரெண்டு ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னார் இந்த இடத்துல என்ன சொல்ல போறாருன்னா அகம் பரமசிய யோகமாயாம் வேதங்கிறார் எனக்கு அந்த யோகமாயை தெரியும் ஹே அங்க ஆஹ் குழந்த அதாவது நாரதரை பார்த்து இங்க சொல்றார் ஹே அங்க அகம் வேத எனக்கு தெரியும் இந்த யோகமாயை என்னங்கிறது எனக்கு தெரியும் மேலும் நீங்க எல்லோரும் அப்படின்னா பிரஜாபதிகள் பத்து பிரஜாபதிகளுக்கும் தெரியும் பவஸ்ட சிவனும் சிவனுக்கும் பகவான் பவஸ்டங்கிறார் பகவானான சிவனுக்கும் தெரியும் அது அல்லது இந்த இடத்துல யூஎம்ங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி வந்து சனகாதீன அந்தர்பாவிய பகுத்துவம்ங்கிறார் சனக்காதிகள் வந்து மனசுல வச்சுண்டு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அந்த குரூப்ல யு எம் அப்படின்னுட்டு நாரதரை குறிச்சு சொல்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ பிரஜாபதிகள் பத்து பேர்னு எடுத்துக்கலாம் அல்லது சனகாதிகள் நாலு பேர் பிளஸ் நாரதர் அப்படி எடுத்துட்டோம்னா யூ எம்னு ஒரு இது உங்களுக்கு எல்லாம் தெரியாதா உங்களுக்கெல்லாம் அந்த யோகமாயே என்னதுன்னு தெரியும் பகவான் அத வர்க்கா தைத்திய வர்க்கா இது பிரகலாதன் முதலிய அந்த தைத்திய வர்யகான் இருக்கு சாரி அசுரர்கள்ல வசத்தியாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறச்சு பிரகலாதன் அசுரகுலத்துல தானே பிறந்தான் அதனால அசுரகுலத்துல வசத்தியானவன் யாருன்னா பிரகலாதன் பிரகலாதனுக்கும் தெரியும் இது எப்படி தெரியும் இதுக்கெல்லாம் வந்து தெரியலன்னு ஆரம்பிச்சுட்டு இங்கே உங்களுக்கு தெரியும் இவாளுக்கு தெரியும் பத்னி மனோகோ பத்னி சதரூபா அவளுக்கு தெரியும் சஜ மனு மனுவுக்கும் தெரியும் மனுவனுடைய ஆத்மஜா அவனுடைய பிள்ளைகளுக்கும் தெரியும் யாரு பிராச்சீன பருகி ரிபுஹு அதுக்கப்புறம் த்ருவஹா இவர்கள் எல்லாருக்கும் தெரியுங்கிறார் மனுவனுடைய பிள்ளைகள் யாருன்னா அஹ் அஹ் உத்தானபாத பிரியவிரத பிரியவிரதா உத்தானபாதவ் தத்மஜகா புத்திர கன்னியாஸ்டர் பெண்களையும் சேர்த்துட்டார் இங்க டிஸ்டிங்ஷனே இல்லை பாருங்க ஸ்திரீ புமான் பேதகா ஸ்திரீபும் பேதகா நாஸ்திங்கிறதுக்கு இந்த ஒரு இடம் குமார சம்பவத்துல ஒரு இடம் அது அருந்தத்தையும் சேர்ந்து வருவா அந்த இடத்துல அவர் சொல்லுவார் ஸ்திரீக்கும் புமானுக்கும் அங்க பேதம் பாக்கல சிவன்ங்கிறத அங்க சொல்லுவார் அந்த இடத்துல ரிஷிகள் வரும் பொழுது அதுக்கப்புறம் இவர்கள் எல்லோருக்கும் தெரியும்னு இங்க சொல்றார் அந்த தெரியும்ங்கிற இடத்துல என்னன்னா டிஸ்டிங்ஷன் பண்றது அந்த இடத்துல பகவானுடைய குணங்களினுடைய பாரம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் இங்க யோகமாயை தெரியும்ங்கிறார் கனெக்ஷன் ஸ்லோகம் நடுவுல இருக்கிற ஸ்லோகம் தயேத் அவனுடைய கிருபைக்கு நம்ம எல்லாம் பாத்திரமா இருக்கோங்கிறதுனால நமக்கு தெரியும்னு இன்னைக்கு நான் சொல்றேன் சரி அந்த டிஸ்டிங்ஷன் அதுதாங்க ஆமா ஸ்ரீ புமான் ஆஸ்தா ஏஷா அதேதான் ஸ்ரீ புமான் ஸ்ரீக்கும் புமானுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிற அந்த குமாரசம்பவ ஸ்லோகம் ஞாபகம் சரி அந்த அபாவே அபி மாயா இயம் இது ஜானம் திருப்பையா அஸ்தி இத்திய அந்தர்ஜான அபாவே அபி அந்தர் அபாவே அப்படின்னா இது வந்து இன்டெலெக்சுவல் நாலெட்ஜ் இல்லாட்டா கூட இது மாயேங்கிற ஞானம் நம்ம வந்து நேத்தி நேத்தின்னு சொல்லி ஒவ்வொன்னா வந்து சாதன சதுஷ்டயம் பண்ணி வரணுங்கிற அவசியம் அவனுடைய கிருபையினால இது மாயாங்கிறது தானா நமக்கு தெரிஞ்சு விடுறது அது எப்படின்னா ஒரு ஒரு புத்தி பூர்வகமாக வர்றதுங்கிறது கிடையாது ஒவ்வொன்னா அனலைஸ் பண்ணி வி டோன்ட் சி தி பியூட்டாலிட்டி ஆப்ஜெக்ட் அப்படி நம்ம வந்து நேத்தி நேத்தின்னு விளக்கல்ல விளக்காத என்ன பண்றான்னா நான் தான் இந்த உலகமே பூரா அப்படின்னுட்டு அந்த விஸ்வரூப ரூபத்தை காண்பிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆயிடுறது அந்த இடத்துல ஒரு ருச்சி விடுறது ருச்சி ஏற்படும் பொழுது மத்ததுல தானா ருச்சி விலகிறது அதுவே போயிடுறது அப்போ என்ன ஆயிடுறது இதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் டிரான்சியன்ட்டு இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு ஸ்திரமான சுகம் கிடைக்கலங்கிற ஒரு பாவம் அவனுடைய கிருபையினால ஏற்பட்டுடுறது அது யார் யாருக்கு இருக்குன்னா நமக்கெல்லாம் இருக்கு சோ கனெக்ஷன் அதான் முதல்ல எனக்கு அவனுடைய குணங்களினுடைய பாரத்தை கண்டுபிடிக்க முடியாது மற்றவர்கள்லாம் எம்மாத்திரம்னு சொல்ல போக இங்க வந்து அகம் வேத பரமசிய யோகமாயாம் அந்த பரம்பொருளினுடைய யோகமாயாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் சிவனுக்கு தெரியும் மனு சதரூபாக்கு தெரியும் இத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் நடுவுல கனெக்ஷன் அஹ் அவனிடத்துல சுவாத்மனா ஆசிரித பதகா ஆகையினால அவன் தயவை காமிக்கிறான் சரியா சோ வேதாஹம் அங்க பரமஸ்யி யோக மாயாம் பவச்ச பகவான் அத பத்னி மனோஹோ தத் அத்த தைத்தியவர்க ஒரு மகர்ஷி அங்க உத துவச்ச இந்த இடத்துல வந்து பிராச்சீன பர்ஹிஷ் இருக்கணும் பர்ஹிஷா விசர்கலோபந்தசங்க இங்க இன்னொரு அங்கான்னு இங்க போட்டிருக்கிறது வந்து பிதா வேணன்ங்கிறது பிரிதுவனுடைய அப்பா அவன் வந்து ஒரு ரொம்ப துஷ்டராஜா அவனுடைய அப்பா அங்ககான்னு ஒருத்தர் ஏன்னா ரெண்டு அங்கன்னு வருது இந்த இடத்துல அங்கான நாரதரை பார்த்து அட்ரஸ் பண்றது முதல் லைன்ல ரெண்டாவது லைன்ல இருக்கக்கூடிய அங்கஹாங்கிறது அரசன் சரியா சோ சோபுர் அங்க ஊத துவ மேலும் லிஸ்ட் இன்னும் கண்டினியூ ஆறுது யார் யாரெல்லாம் அந்த பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமா ஆனா அப்படின்னு இக்ஷ்வாக்கு ரயில இதெல்லாம் வெறும்ன லிஸ்ட் தான் ஒவ்வொருத்தரை பத்தியும் பின்னாடி வந்து நம்ம சின்ன சின்ன கதைகளா பார்க்க போறோம் அதனால விக்ஷ்வாக்கு ரயில மூச்சு குந்த விதேக காதிகி காதி ரகு அம்பரீஷ சகராஹா அம்பரீஷன் ரகு தெரியும் காதிங்கிறது விஸ்வாமித்ரனுடைய காதி சுத்தகான்னு தான் பேரே பேரு அதுக்கப்புறம் விதேகங்கிறது ஜனகர் மூச்சுக்குந்த ரைல இந்த மாதிரி அரசர்கள் அரசர்கள்ஷாத்தியாகா மேலும் மாந்தாதா ஆஹ் அலர்க்க சததனு ஆஹ் ரந்தி தேவாகா அதாவது அனு சததனுவுக்கு அப்புறம் ரந்தி தேவாகா ரந்தி தேவன் முதலியவர்கள் மேலும் தேவிரதா தேவவிரதாங்கிறது ஆஹ் இதுல உபேந்திரதத்த இங்கல்ல அடுத்ததுல ஆஹ் சரி தேவவிரதா பலிகி அஹ் அமூர்த்தரையஹா திலீபா இது எல்லாம் ஒருத்தொரு பேரும் இங்க வந்து சொல்லிட்டு வரார் அடுத்தது சௌபரி உதங்க சிபி தேவல பிப்பலாத சாரஸ்வத உத்தவ பராசர பூரிஷேனாக இதுல வந்து ரிஷிகள் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்றது மேலும் ஏ அந்யே விபீஷண ஹனுமது உபேந்திர தத்த உபேந்திர தத்தங்கிறது உபேந்திரன் விஷ்ணு உபேந்திரங்கிறது வந்து உபேந்திர விஷ்ணு விஷ்ணு ராதகான்னு ஒரு பேரு சுகருக்கு சோ விஷ்ணு ராத் அதனால சுகருக்கு உபேந்திர தத்தகான்னு இந்த இடத்துல சோ உபேந்திர தத்த பார்த்தஹா அர்ஜுனன் ஆர்டிஷேன விதுர சுருதி ஸ்ருத தேவ வரியாக வரியாகா முக்கியாக ஸ்ருத தேவன் முதலியவர்கள் விபீஷணன் முதலிய எல்லோருமே ஏ அந்யே அவனுடைய அதாவது இந்த முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோமே பரமசிய யோகமாயாம் வேத அப்படின்னு அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் தேவை விதந்தி அதிதரந்தி ச தேவமாயாம் ஸ்திரீ சூத்ர ஹூண சபராக அபி பாபீவாக எத்யத் அத்த கிரம பராயணசீல சிக்ஷாக திரியக்ஜனா அபி கிமு ஸ்ருதாரணா மேலும் யார் யாரெல்லாம் இந்த பாபஜீவாக இந்த பாபீவாகாவ வந்து தனியா எடுத்துக்கணும் சில பேர் இந்த பாபஜீவாகங்கிறது ஸ்ரீ சூத்ர ஹூன சபராகுட்டு அதோட கனெக்ட் பண்ணிப்பா அப்படி எடுத்துக்க கூடாது இதுல கீதையில இருக்கிற ஸ்லோகத்தை வச்சுட்டு சொல்றோம் சோ முதல்ல இந்த ஸ்லோகத்தை மெயினா அர்த்தம் சொல்லிட்டு ஏ எவர்கள்னா ஸ்திரீ சூத்ர ஹூண ஷபராகா ஸ்திரீக்கள் அதுக்கப்புறம் சூத்ர நாலாவது வர்ணத்தார் ஹூண மத்த ஹூணங்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வெளியூர்ல இருந்து வந்தவர்கள் ஷபரா ஆஹ் வேட ஜாதி கிராதர்கள் பாபீவாகாங்கும் பொழுது திரியக்யோனிஜாகா அதாவது பட்சிகளை வந்து நம்ம பாப அஹ் இத சொல்லணும் திரியக்ஜனாக ஜீவாகான்னு எடுத்துக்கணும் அந்த பாப ஜீவாகாங்கறத வந்து ஸ்திரீ சூத்ர ஹூனசபராக எடுத்துக்கப்படாது அதனால பாப ஜீவாக திரியக்ஜனாக பசு பக்ஷியாக பிறக்கிறது அல்லது மரம் செடி கொடியாக பிறக்கிறதுங்கிறது ரொம்ப பாபத்தை செய்யக்கூடியவர்கள் அந்த பாபத்தை கழிக்கிறதுக்குன்னு எடுக்கக்கூடிய ஒரு ஜென்மம் இப்ப நம்ம வந்து ஸ்திரீ சூத்ர ஹூன சபராக எடுத்துட்டோம்னா இந்த இது எல்லாமே மனுஷன் தானே ஜென்மாதானே ஜென்மா வந்து வெறும் பாபத்தினால வரக்கூடிய கிடையாது பாபம் புண்ணியம் ரெண்டுத்தையும் கழிக்கிறதுக்காக வரக்கூடிய ஜென்மாதான் பா மனுஷ ஜென்மா பாபத்தை மாற்றம் கழிக்கிறதுக்காக வரக்கூடிய ஜென்மாக்கள் தான் திரியக் ஜாதி மேலும் ஸ்தாவரங்கள் இந்த மரங்கள் செடி கொடி இதுக்கெல்லாம் உயிரினம் இருக்கு அதுக்கெல்லாமும் சேதனத்துவம் இருக்கு அந்த ஜீவம் அந்த ஒரு ஜென்மம் எடுக்கிறதே பாபத்தை போக்குவதற்காக ஏன்னா அதுல வந்து ஒரு புண்ணியத்தை பண்ணி நம்ம புண்ணியத்தை சேகரிக்க முடியாது புண்ணிய விசேஷம் இருந்ததுன்னா நம்ம புஷ்பம் சவத்துக்கு போகாத சுவாமிக்கு போகும் அதுதான் அங்க கார்ப்சுக்கு போயி நம்ம புஷ்பம் போகாது அந்த இருந்து வரக்கூடிய புஷ்பங்கள் அதுதான் டிஸ்டிங்ஷன் ஆனா பாபத்தை கழிக்கிறதுக்கு உண்டான ஜீவன்கள் அந்த மரஞ்செடி கொடி அண்ட் திரியக்ஜனாக பட்சிகள் அதுல வந்து அக்யூமுலேஷன் கிடையாது அந்த இடத்துல சோ ஸ்திரீ சூத்ர ஹூன சபராக அபி தேவமாயாம் அதிதரந்தி தேரிதந்தி அவர்களும் விதந்தி எப்படின்னா அந்த தேவமாயாம் விதந்தி மாயையை அறிந்து கொண்டு தேவமாயாம் அதிதரந்தி அந்த கிருபைக்கு பாத்திரமாகி அதுக்கப்புறம் இந்த தேவமாயையை தாண்டுகிறார்கள் அற்புத ஆஹ் எத்யத் அத்த ஒரு எது அத்த கிரம பாராயணசீல சிக்ஷாக திரியஜனாக கிமு ஸ்ருத தாரணாக சோ ஏ ஸ்ருதாரணாக எவர்கள் ஸ்ருத தாரணாக கேட்டதை வந்து நன்கு அத வந்து கையில வச்சுட்டு இருக்கா அவா வேதத்தை வந்து ஏதோ பல ஜென்மாக்கள்ல வந்து அதை கத்துண்டு அந்த கேட்கப்பட்ட பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் மேலும் வேதத்தினுடைய ஒரு வாசனை இத வந்து மனசுல வச்சுட்டு இருக்கா அத வந்து தாரணாகங்கிறச்சி அதை தாண்டாமல் இருக்கக்கூடியது அத வந்து அதாவது எந்த அளவுக்கு கேட்கணுமோ அதை கேட்டு அத மனசுல வாங்கிட்டு இருக்கா ஒண்ணு சுருத தாரணாகங்கிறது பகவானுடைய ஸ்வரூபத்தை பத்தி பல விஷயங்கள் பல ஜென்மாக்கள்ல அவர்கள் வந்து கேட்ட விஷயங்கள் மனசுல வந்து உக்காந்துட்டு இருக்கு அப்படிப்பட்டவர்களாக இருப்பா பாப விசேஷத்தினால பல ஜென்மாக்களை எடுத்துட்டு இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா வேதத்துக்கு ஒரு அஹ் அருகதை இல்ல இல்லாததுதான் ஸ்ரீ சூத்ர ஹூனா ஷவராக மற்றவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இதுல வைசியர்களையும் சேர்த்துக்கணும் வைஷியர்களும் கிருஷி பராக சொல்லுவார் அதனால வைசியர்களுக்கும் உங்களுக்கு வந்து வேதத்தை வந்து பெருசாவா எடுத்து அஹ் காப்பாத்துறது கிடையாது வேதத்தை வந்து அஹ் இது பண்றது கிடையாது சம்ரக்ஷணம் பண்றது கிடையாது அதனால அவர்களுக்கும் வந்து தயவு இருந்ததுன்னா எப்படி தேவி பாகவதத்துல சுரத சமாதிகின்னுட்டுவாபத்து அபீஷ்டம் அன்யலியம் தாமாதி தேவ தருணியும் சரண் கதோஸ்மியும் அதுல வந்து என்னன்னா தேவி பகவதத்திலேயே ஒரு வைஷ்யன் ஒரு க்ஷத்ரியன் அவர்கள் ரெண்டு பேரும் வந்து தபஸ் பண்ணி அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தை பெற்று கடைசியில தனக்கு வேணுங்கிற விஷயத்த அவ பெற்றா அந்த இடத்துல அவர்களுக்கு வந்து தபஸ் கொண்டு கொண்டு அம்பால வந்து இப்போ இது பண்ணலாமே தவிர வேதத்துல வந்து அந்த வைஷ்யனுக்கு ஒரு இது கிடையாது ஏன்னா மாத்திர பராகா வேத வைசியர்கள் வைஷ்யர்கள் அவர்களுக்கும் அற்புத கிரம சீல சிக்ஷாகா அற்புதமான ஒரு பகவானுடைய ஒரு பாதத்துல தன்னுடைய ஒரு மனசை செலுத்தினத்தினால அற்புதக் கிரம அது அத்த கிரமங்கிறது என்ன அத்தமான ஒரு திருவடியை வைத்துக் கொண்டிருக்கும் பகவான் அதனால அத்புதக் கிரம பராயணாகா அவனுடைய திருவடியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அதையே கேரக்டரா வச்சுட்டு இருக்கா ஷீல அதுல பழக்கம் உடையவர்கள் எத்தனை இருக்கு பாருங்கோ அப்போதான் இந்த மாதிரி ஒரு ஜென்மாவாக இருந்த பொழுதிலும் ஒரு கஜேந்திரன் மாதிரி ஒரு ஜென்மாவை எடுத்து மோட்சம் அடைய முடியும் அந்த கஜேந்திர மோட்சமே ஒரு வித்தியாசமான ஒரு இது அந்த முதல்ல காலை பிடிச்சுடுறது இவரோ சக்கரத்தை ஓடுறார் முதல தலைய மாத்திரம் லாகமமா வெட்டின்ட்டு போயிடுறாரு அந்த அந்த யானையினுடைய காலில் ஒரு ஸ்கிராச் படலையே அங்க என்ன பட்டுதான் என்ன நமக்கு இங்க இருந்து ஒரு ஒரு இத வெட்டுறதுக்குள்ள நாலு தடவை நம்ம வந்து கும்பட்டுக்கிறோம் விரல அவர் என்னடா அங்கிருந்து சக்கரத்தை போடுறார் அந்த ரொம்ப லாகவமா அந்த வெறும் அந்த தலையை மாத்திரம் விட்டுட்டு போறாரு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் அந்த ஒரு திரிய ஜாதிக்கு ஏற்படணும்னா ஒரு ப ஏற்படணும்னா எத்தனை ஒரு ஒரு அபியாசம் அங்க இருந்திருக்கணும் எத்தனை பக்தி பண்ணிருக்கணும் அந்த கஜேந்திரன் அந்த மாதிரி ஒரு ஒரு கதி அவனுக்கு கிடைக்கிறதுக்கு அற்புதக் கிரம பராயண சீல ஆகா அதனால அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்ஜெக்டிவ் போடுறாரு இந்த ஜனங்களுக்கு பாபீவாகா பிரியக்ஜனாக இவர்கள் எல்லோருமே எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா ஸ்ருத தாரணாக கேட்டதை நன்கு மனதில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது பல ஜென்மாக்கள்ல ஸ்ருத தாரணாக வேதம் ஓதி இருக்கணும் அந்த வேதம் ரூபமாக தாரணா தாரணால இருந்துருக்கு அவர்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் அத்த கிரம அத்தமான ஒரு திருவடி இது என்ன அத்த கிரமாங்கிறது முன்னாடி ஸ்லோகத்தில இருந்து திரிவிக்ரம அவதாரத்தை எடுத்துக்கணும் அதுதான் அற்புத கிரமம்ங்கிறது இங்க திரிவிக்ரம அவதாரம் அற்புதமான ஒரு பாத விநியாசத்தை கொண்டவரான ஸ்ரீஹரி அவரிடம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சீலம் கேரக்டர் அதனால பழக்கம் மறுபடியும் மறுபடியும் சுபேஷு அவதார ஏது அந்த சுபமான வாசனையில அவ ஈடுபட்டுட்டே இருக்கா அதனால்தான் முன்னாடி அவர் பாண்டியராஜாவா இருந்து இந்த கஜேந்திரனாக பிறந்த பொழுதும் அந்த வாசனை இருந்துட்டு பகவானுடைய பக்தி காண்பிக்கிறான் பூஜை பண்ணின் இருக்கார் கஜேந்திரன் சோ அத்த கிரம சீல சிக்ஷாகா எப்படி தேவமாயாம் விதந்தி அதிதரந்திச்ச ஆகையினால அவர்கள் அந்த தேவமாயையை அறிந்து அதை தாண்ட முடியும் பகவானுடைய கிருபை அவனை சேவை புரிஞ்சத்தினால ஏற்பட்ட வாசன சம்ஸ்காரம் தேவை விதந்தி அதிதரந்தி ஜ தேவ மாயாம் ஸ்ரீசூத்ரஹூனா அப்படி பாபஜீவா எத்ய அத்ர பராணசீல சிக்ஷா திரியக் ஜனா அபி கிமு ஸ்ருதாரணா ஏ இது வந்து ஆக்சுவலி நான் இந்த ஸ்ருதாரணாங்கிறத இதுக்கு எடுத்துட்டேன் அஹ் வாஸ்தவமா பார்த்தா கிமு ஸ்ருதாரணாக ஏங்கறத எப்படி எடுத்துக்கணும்னா திரியக் ஜாத்திகளுக்கும் அஹ் இந்த ஜாதிகளுக்குமே இந்த மாதிரி ஒரு கதி அப்படின்னா நல்லகத்தை ஏற்படக்கூடும்னா ஸ்ருத தாரணாக பிராமணர்களை பத்தி எம்மாத்தம்னு அர்த்தம் அவர்கள்லாம் வந்து பண்ற விதத்துல பிராமணனுக்கு உட்பட்ட ஒரு ஒரு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பகவத் பக்தியில இருந்துன்றிருந்தார்னா ஒரு பிராமணர் அவரை பத்தி என்ன சொல்றதுக்கு டெஃபினட்டா மோட்சம் அடையத்தானே அடைவா அதுக்காக அந்த கிமு ஸ்ருத தாரணா ஏ அப்படின்னு அந்த கிமு அங்க போட்டார் கீதையில எந்த இடத்துல இந்த டிஸ்கஷன்னா அஹ் ஜென்ரலி அத வந்து தப்பா எல்லாரும் இது பண்ணிடுவா ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஸ்லோகத்தை மாத்திரம் எடுத்து சொல்லிடுறேன் அது மாம்பி வைஷ்யா தே இருக்கு இது வந்து ஒன்பதாவது அத்தியாயத்துல இருக்க முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இது மாம்ஹி பார்த்த பார்த்தாஸ்ரி என்னை அடைந்து எவர் பராம்கத்தின் யாந்தி தே அப்பி பராம்கத்தி யாந்தி அவர்களும் வசத்தியான ஒரு கத்தியை அடைகிறார்கள் யார் யாருன்னு லிஸ்ட் போடும் பொழுது பாப முதல்ல அதை தனியா எடுத்துக்கணும் பல பேர் வந்து அந்த பாப யோனையாக அப்செக்டிவா எடுத்துட்டு ஸ்ரீயாக பாப யோனையஹா வைஷ்யாக பாப யோனையா சூத்ரகா பாப யோனையான்னு அவ டிரான்ஸ்லேட் பண்ணுவா அது கிடையாது அந்த இடத்துல வந்து பாப யோனையாங்கிறதுக்கு பாப ஜன்மான திரியங் நிஷாதாதையாங்க திரியக்கு ஜாத்தையாக அப்படின்னு இருக்கு அவர்கள்தான் அதுக்கப்புறம் ரெ ரெண்டாவதா கொடுத்திருக்கிறது வந்து ஸ்திரீக்கள் வைஷியர்கள் சூத்ரர்கள் எதுக்குன்னா அப்படிங்கிற வேதாத்தியனம் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால இவர்கள் எல்லாம் ஒதுக்கி இல்லைன்னு தீர்மானம் பண்ணாத என்னை அவர்கள் வந்து அடைந்தார்களே எனில் அப்பொழுது வியாந்தி அதுக்குதான் வந்து பிரசித்தம் ஜட்டாயு குஹன் சபரி இவர்கள்லாம் வந்து நல்ல கதியை அடையவில்லையா இல்லையா இத வந்து இங்க ஜஸ்ட் அதுக்கு பேரலல் சொல்லிடுறேன் ஏன்னா பல இடங்கள்ல அதை வந்து தப்பா சொல்லுவா உங்களுக்கு பாப்ப யோனையாகட்டும் அப்படி கிடையாது அந்த பாப ஜீவாகிறத பாபத்தை மாத்திரம் கழிக்கிறதுக்கு உண்டான மரஞ்செடி கொடி அல்லது திரியக் ஜாதி திரியக்குன்னு தனியா எடுத்துட்டாருன்னா வெறும் மரஞ்செடி கொடியா எடுத்துக்கணும் அத பாபீவாகு தேவை விதந்தி அதிதரந்திச்ச தேவமாயாம் ஸ்ரீசூத்ரஹூணபரா அப்படி பாபஜீவாக அற்புதக் கிரம பராயணிக்ஷா சிக்ஷா சிக்ஷாங்கிறது அபியாசம் திருப்பி திருப்பி அந்த பக்தி இருந்ததுன்னா அது போய் திருடமா உட்கார்ந்துன்றோம் அப்புறம் அசைக்க முடியாது அதுக்கு மேல நம்ம வந்து ஒண்ணும் பண்ண வேண்டாம் அதுவே நம்மளை எடுத்துட்டு போயிடும் அபிக்கும் ஏ ஏஸ்வத் பிரசாந்த் பிரசாந்தம் இப்போ இதுக்கு வந்து இந்த ஒரு ஸ்லோகமோ அடுத்த ஸ்லோகமோ நல்ல எக்ஸ்பிளனேஷன் எவ்வளவு தூரம் இன்னைக்கு முடியறதோ அவ்வளவு தூரம் பண்றேன் இல்லைன்னு அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து வியாக்கியானமும் பெருசு உங்களுக்கு அந்த ரெண்டு ஸ்லோகத்தினுடைய கனெக்ஷனும் வந்து வந்து இது இது இந்த ரெண்டு ரெண்டு அடுத்த அத்வைதத்தினுடைய ஒரு ஒரு கிரக்ஸ் இதுதான் அதனுடைய ஒரு பிலாசபியே இதுதான் அந்த பிரம்மஸ்வரூபம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்லோகம் அதுலயும் ஸ்ரீதர சுவாமியினுடைய வியாக்கியானம் அத்தியுத்தமம் இந்த இடத்துல शश्वत्प्रशान्तम् प्रशान्तम् अभयम् प्रतिबोधमात्रम् शुद्धं समं सदसतः परमात्मतत्त्वम् शब्दो न यत्र पुरुकारकवान् क्रियार्थः मायापरा इति अभिमुखे च विलज्जमाना तद्वैपदम् भगवतः परमस्य पुंसो ब्रह्मेति यद्विदुः अजस्रम् अजस्र सुखम् विशोकम् नियम्य यतयः यम्

நித்திய சுகம் அஜஸ்ர சுகம் அஜஸ்ரம் அஜஸ்ர சுகம் விஷோகம் இது ரெண்டுத்துக்கும் காரணம் முந்தின ஸ்லோகத்துல இருக்கு இத முதல்ல பார்த்துட்டும் அதுக்கப்புறம் மேல போலாம் இதுல மாத்திரம் எந்த ஒரு விஷயத்தை அஜஸ்ர சுகம் நித்திய சுக ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதும் விஷோக ஷோகமே இல்லாமல் அதாவது மாயையே இல்லாமல் இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து எதுவோ எது பிரம்மேதி பிரம்ம அப்படின்னு எதை நம்ம வந்து ஒரு குறிப்பீடோட சொல்றோமோ தது அதுதான் பகவதா பதம் அதுதான் பகவானான பரம பரமபுருஷனான பகவானுடைய பதம் ஸ்தானம் அல்லது பதம் ஒரு நாமன் கிளேச்சர் இல்ல அதுதான் பைனல் கோல் லட்சியம் பதம்ங்கிற வார்த்தைக்கு மூணு லெவல்ல சொல்றேன் உங்களுக்கு பதம்னு நம்ம வந்து ஒரு அஹ் வெறும் வேர்டு மீனிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரம்மைங்கிற பதமானது இந்த பிரம்மைங்கிறது பரம்பொருளினுடைய ஒரு பதம் அது வெறும் வேர்டு அதே பதம்னு ஸ்தானம்னு எடுத்துட்டோம்னா பரமபுருஷனுடைய ஸ்தானம்ங்கிறது பிரம்ம பதம் அதுதான் ஸ்தானம் அல்லது நம்மளுடைய லட்சியம் நம்ம வந்து அந்த பகவானை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுவாவே ஆகிறது பிரம்மபாவஸ்ட மோக்ஷகாதான் அதனால பிரம்மாங்கிற ஒரு பதத்தை அடைவதுங்கிறது தான் மோட்சம் ஏன்னா அதுல ரெண்டு விஷயம் ஒன்னு சோகம் இல்ல இன்னொன்னு சுக ஸ்வரூபம் அது நியூட்ரலிட்டின்னு ஒண்ணு இருக்கு சோகமும் இல்ல துக்கமும் இல்ல அது வந்து ஒரு ஒரு தீரனுடைய மைண்ட் ஸ்டேட் அது அந்த மைண்ட் ஸ்டேட் அப்படி இருந்ததுன்னா சோகம் விலகி சுகஸ்வரூபமாகவே ஆயிடுறான் அதனால அஜ அஜசிர சுகம் நித்ய சுகஸ்வரூபா மேலும் விஷோகா சோகம் இல்லாத தன்மை அன்பேலன்ஸ்டா நியூ சாரி பேலன்ஸ்டா நியூட்ரலா இருக்கக்கூடிய பொசிஷன் எனக்கு துக்கமும் இல்ல சுகமும் இல்ல அந்த மாதிரி இல்ல சர்வதா சுகஸ்வரூபா அந்த ஆனந்தத்துல தலைச்சு நின்னு இருக்கான் அதுதான் பகவானுடைய பதம் அதுதான் பைனல் கோல் இப்ப இந்த இடத்துல அஜஸ்ர சுகம்னு சொல்லும் பொழுது அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் நமக்கு வந்து முந்தின ஸ்லோகம் இப்போ வியாக்கியானத்தோட பார்த்துட்டே வரலாம் ஏன்னா மேல ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய பதங்கள் எல்லாம் சுலபமான பதங்கள் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் சஸ்வத்து பிரசாந்தம் எப்பொழுதும் அப்படியே காமா இருக்கிறவர் அபயம் பயமே இல்லாதவர் பிரதிபோத மாத்திரம் ஞானஸ்வரூபம் சுத்தம் அஹ் கற்றவர் சமம் இதெல்லாம் வந்து என்னமோ நம்ம வந்து எனக்கு டிக்ஷனரியில இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் லிஸ்ட் தெரியும்னு போட்டா மாதிரி இருக்கு அப்ப அது இல்ல அர்த்தம் அதனால வியாக்கியானத்தை பார்த்தாதான் வந்து ஏன் அவர் இந்த பர்டிகுலர் வார்த்தைய போட்டிருக்க இந்த ஆர்டர்ல போட்டிருக்கருங்கிறது நமக்கு புரியும் இல்லன்னா வராது பகவதா கீழே படிச்சுட்டே வர கிம் தத் பகவதா ஸ்வரூபம் எஸ்மின் மனோதாரணாம் விதாய மாயாம் தரந்தி இது அபேக்ஷாயாம் இப்போ முந்தின ஸ்லோகத்துல என்ன சொன்னார் இவா எல்லாருமே அந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தை மனசுல தாரணை பண்ணி அந்த மாயையை தாண்டுகிறார்கள் அப்படின்னு முன்னாடி நமக்கு வந்து வந்த ஒரு இதுதான் விஷயங்கள் தான் சூக்மஸ்வரூபம் ஸ்தூல ஸ்வரூபம் சுகர் பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணது அவருக்கு எங்கேருந்து அந்த உபதேசம் வந்தது பிரம்மா நாரதருக்கு சொன்ன இந்த உபதேசம் வியாசர் அதை எழுதினது வியாசர் சுகருக்கு சொன்னது சுகர் அதை பரீட்சத்துக்கு சொன்னார் உங்களுடைய கான்வர்சேஷன் ட்ரீ மேப் அப்படி இருக்கு இங்க சோ பகவானுடைய இந்த ஸ்வரூபமானது மனசுல எவ்வாறு அதை புரிஞ்சுட்டு நம்ம மாயையே தாண்டாய் வாழலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பகவத் ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இத வந்து வந்து ரெண்டு ஸ்லோகத்துல சொல்றார் எத் பிரம்மேதி விதுகு அடுத்தது வர நாப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துல இருக்கக்கூடியது எத் பிரம்மேதி விதுகு எதை பிரம்மா என்று அறிகிறார்களோ முனையஹா தத்வை பகவதா பதம் ஸ்வரூபம் அதுதான் அவருடைய ஸ்வரூபம்

ஒரு ஒரு சில ஸ்மால் எக்ஸ்பீரியன்சஸ்ல பாத்தோம்னா சில சமயம் நம்மள அறியாத நம்ம அனுபவிக்க கூடிய அந்த சுகத்தை ரீலிவ் பண்றச்சே கூட அதை நினைச்சு பாக்குறச்சே ஸ்மிருதியில கூட அது நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும் அத அதையே கொஞ்சம் நீண்டு பார்த்தோம்னா அதுதான் சாதாரண தூக்கத்தை எடுத்துக்கோங்கல சுகமாக அஸ்வாப்சம் நக்சித் அவே திசம்னு சுழுப்திக்கு போயிட்டு சுஷப்தி முடிஞ்சு எழுந்து வந்து பாக்குறோம் அப்பா இன்னைக்கு நல்லா தூங்கினேன் ரிலாக்ஸ்டா இருந்தது ஹாப்பியா இருந்ததுன்னு சொல்றோம் எழுந்துட்ட உடனே அதையே கொஞ்சம் நீண்டு சோகமும் இல்லாத தன்மை இப்ப இந்த அஜஸ்ர சுகத்துவேது என்னன்னா சஸ்வது சதா பிரசாந்தம் அதிய சுக சுகஸ்வரூபம் எப்பொழுதுமே அந்த ஒரு காம்னஸ் அந்த சஞ்சலமே இல்லாமல் எந்த ஒரு ஒரு வேவ்ஸே இல்லாத எங்க வந்து மனசு அப்படியே நிச்சலமா இருக்கோ அங்கதான் உங்களுக்கு வந்து நித்திய இருந்துட்டு இருக்கும் ஏன்னா அப் அண்ட் டவுன் இருக்க இருக்க உங்களுக்கு வந்து எப்போ அப் இருக்கோ டெபினட்டா ஒரு டவுனுங்கிறதும் இருக்கணும் மூலியம் அதனால அந்த அந்த காம்னஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளிஸ் அது வந்து ஹாப்பினஸ் அதை சொல்லிட முடியாது அதனால நித்திய சுகம்ங்கிறதுக்கு சஸ்வது பிரசாந்தம்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து அந்த நித்திய சுகத்துக்கு ஹேது அவர் எப்பவுமே பிரசாந்தமா இருக்கார் அந்த பிரம்மஸ்வரூபம் அடுத்தது விசோகம் சோகமே இல்லைங்கிறதுக்கு இங்க என்னன்னா அபயம் என் பயம் இருந்தால்தானே உங்களுக்கு வந்து சோகம்ங்கிறது ஏற்படும் ஏன் பயம் வரும் ரெண்டு இருக்கிற இடத்துலதான் பயம் இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா பிரச்சனை வரும் பொழுது தானே உங்களுக்கு வந்து டியாலிட்டியில தான் உங்களுக்கு வந்து டைலமா அதனால கன்ஃபியூஷன் அதனால உங்களுக்கு வந்து டியாலிட்டியே இல்ல வச்சுக்கோங்களேன் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து சாய்ஸ் குடுத்தா தான் ப்ராப்ளம் இதுதான் சாப்பிடணும்னு சொல்லிவிட்டோம்னா தட்டுல இருக்கிறத சாட்டு இழந்து போய்டுமோ இல்லையோ சாய்ஸ் குடுத்தா தானே பிரச்சனையே அங்க உடனே வந்து நான் இத சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் அதனால எங்க உங்களுக்கு வந்து தித்தியா துவை பயம் பவதி அபயம் அப்போ எதா ஏன் அபயம்னா பேத சூன்யம் சமம் சமம் அத்தகா அபயம் இந்த இந்த இடத்துல அபயம்மும் சமம்ங்கருதியும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறார் அபயம் சமம் ஏன் பயம் பயம் இல்லாததுனால சோகம் இல்ல சோ அந்த இடத்துல அந்த பிரம்மஸ்வரூபத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா அந்த இடத்துல சோகம் போயிடுறது ஏன் ஏன்னா பயம் இல்ல ஏன் பயம் இல்ல ஏன்னா இந்த பிரம்மஸ்வரூபம்ங்கிறது சமம் அந்த இடத்துல ஒரே ஏக்கம்னு அர்த்தம் சமமுங்கிறது பேத சூன்யம் வேதம் இருக்கும் பொழுதுதான் தேர் வில் பி அ ப்ராப்ளம் வித் ஜுவாலிட்டி துவை பயம் பவதி இது ஸ்ருதேகே ஏன் இந்த இடத்துல த்விதீயம் இல்ல அப்படின்னா பிரதிபோத மாத்திரம் ஞானை கரசம் ஞான ஸ்வரூபமா இருக்கும் காரணத்தினால அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது கிடையாது ஆஹ் த்விதீயம் கிடையாது ஞான ஸ்வரூபமா இருக்கிறதுனால த்விதீயம் கிடையாது ஞான ஞாதா அதாவது பார்க்கிறவன் ஒருத்தன் பார்க்கப்படுவது ஒரு வஸ்து அதுக்கப்புறம் பார்க்கும் செயல் இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸுங்கிறதே கிடையாது உங்களுக்கு சோ பிரதிபோத மாத்திரம் ரசம் அது வெறும் ஞான ஸ்வரூபமா இருக்கு ஸ்வரூபம் அந்த சுத்தம்ங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இவர் அதுக்கு வந்து சுத்தம்னு அத ஒரு குவாலிஃபையிங் ஃபேக்டரா சொல்றாரு ஏன் சுத்தம்ங்கிறது அடுத்தது அப்படின்னா ஞானசியாபி நீலபீதாதி ஆகாரேன சக்ஷுராதி கரண பேதேனச்சேதா திருஷ்யதே ஞான மாத்திரம்னு சொன்னோம்னா ஒரு பலவிதமான நாலெட்ஜ் இருக்கலாம் ஒல்லியும் கம்ப்யூட்டர் புக்கு பெருசு சிரிசு கலர் எத்தனையோ விஷயத்துல உங்களுக்கு வந்து ஞானம்ங்கிறது ஏற்படலாம் அது இல்ல இந்த ஞானம்ங்கிறது சுத்தம் இரண்டாவது ஒரு வஸ்து இல்லையே எனில் இதுதான் ஒரே வஸ்துங்கும் பொழுது அது வந்து ஞான சுரூபமாகவே இருந்துட்டு இருக்கு ஏன்னா அதுல வந்து மாயினுடைய சம்பந்தம் இல்லை பிரதிபோத மாத்திரம் எதா சுத்தம் நிர்மலம் நனு தரிசிதா விஷயகரண உபராக ரூபா மலஹா இத்தியாக விஷயங்களினுடைய விஷயங்கள்னால இருக்கக்கூடிய ஒரு உபராகன ஒரு அழுக்கு ஒன்னு சேர்ந்துடுறது இல்லையோ எப்படி அதை வந்து சுத்தம்னு சொல்ல முடியும் மாயாபலசிய புருஷஸ்யான்னு சொல்றோமே அந்த இடத்துல அப்போ எப்படி அப்படின்னா அதுக்குதான் அது வந்து சதசதா பரம் என விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சத்தும் அசத்துமாக இருக்கக்கூடிய மாயாஸ்வரூபமாக இருக்கு அது மாயையினுடைய காரியம் அதிஷ்டானபூதமான பிரம்மத்துல வந்து ஒட்டல்லி தைகி அந்த கர்மனா லிபியத்தை அந்த கர்மாங்கிறது மாயையினுடைய ஒரு காரியமா போயிடுறது பிரிச்சுடுறார் அந்த இடத்துல அப்போ உடனே அடுத்த கேள்வி பிரிச்சூட்டா உங்களுக்கு வந்து இது வேற அது வேறன்னு எப்படி இப்ப பேதம் இல்லாததாக ஆகும் மனசு இப்ப மாயைன்னு ஒண்ணு இருக்கு ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு ஆறுதல்யோ இது அதாவது ஒரு ட்வெண்ட்டி அவர் அத்வைதா லெக்சர் டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு அதனால வந்து ரொம்ப இதுவா இருக்கும் உங்களுக்கு வேற ஒன்னும் இல்ல இட்ஸ் டெபினெட்லி இதை வந்து உங்களுக்கு திருஷ்ய விவேகம் விவேக சூடாமணி அனுபூதி பிரகாசம் எல்லாம் போய் நீங்க வந்து விவரமா படிக்க வேண்டிய சர்வ சர்வசாதாரணமா ஒரு ஸ்லோகத்துல அப்படி சொல்லி விட்டார் இந்த இடத்துல அது வியாசர் அதனால அது அப்படி ஒரு ஒரு ரத்தன சுருக்கமா இருக்கு இந்த இடத்துல உம் ஆஹ் நானும் இப்ப ஞான ஞானசிய உங்களுக்கு விஷய கரண சூன்யம் விஷயங்களினுடைய கரணம் அதாவது விஷயங்களை கூடிய அந்த உபகரணங்கள் என்னென்னலாம் இந்தியங்கள் இருக்கோ அந்த இந்திரியத்தோட ஒரு சங்கமம் ஏற்படல சம்பந்தம் கிடையாது விருத்தி ரேவதது உபராக நான் ஞானசிய அதான் சொன்னேன் விருத்தி விருத்திங்கிறது இங்க உங்களுக்கு மனசு மனசுங்கிறது மாயா காரியம் மாயினுடைய ஒரு விஷயங்கள் தானே இந்த எல்லாமே சாதாரண ஜானங்கள் நீலபீதாதி ஞானங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் அனுபவிக்கிறதே தவிர இந்த ஆத்மஸ்வரூபத்துல கொண்டு வந்து ஒட்ட வைக்க முடியாது அப்ப இப்ப என்ன ஆயிடுறது ததாபி ஜாத்ராசக பேதகாசியாது அப்போ ஆத்மானு ஒண்ணு விற்த்தின்னு ஒண்ணு அல்லது மாயான்னு ஒண்ணுன்னு பிரிச்சுடுறேன் எவ்வளோ இல்லையோ ரெண்டு வஸ்து வந்துடுறதா இல்லையா இத்தனை நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தோம் திவிதீய வேதகா ரெண்டு வஸ்து வந்துருத்துனோம் அப்ப பயம் பயத்துல இருந்து சோகம் சோகத்துல இருந்து மோட்சம் இல்லை அப்படின்னு ஆயிடுதா இப்ப என்ன பண்றது அதுக்கு அப்படின்னா ஆத்ம தத்துவம் ஆத்மனகா ஜாதுஹூ ஸ்வரூபமேவ தன்ன ததா பின்னம் இந்த பரமாத்ம தத்துவம்ங்கிறார் ஆத்ம தத்துவம் தனி மாயாங்கிறது வேற அது நீ வந்து அது அதனாலதான் அத மித்தியான்னு சொல்றோம் அது சத்தும் இல்ல அசத்தும் இல்ல சதசத விலட்சணம் சதசதா பரம் பரமாத்ம தத்துவம் ஆத்ம தத்துவம் சாரி இந்த இடத்துல வந்து சதசதா பரம் ஆத்ம தத்துவம் இது சத்தும் அசத்துமாக இருக்கக்கூடிய மாயா அந்த மாயையை காட்டிலும் சதசதகா பரம் ஆத்ம தத்துவம் இது ஆத்ம தத்துவமாக இருக்கு சோ முதல் லைனை மாத்திரம் முடிச்சிருக்கேன் அடுத்த லைன்ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன்வாகீஷா எస్యவதனே லக்ஷ்மி ரஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹृதயே ஸம்வித தம் ரிசிம்மம் அஹம் பஜே கிட்டத்தட்ட